வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு லோ பட்ஜெட்டில் 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவ் சப்வூஃபர் ப்ளஸ் சேட்டலைட் டைப்பில் வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸோட வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ் தான். நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 பிராண்ட்லேருந்து 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம எடுத்துருக்கிற பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யமஹாலேருந்து ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜும் அண்டு கேன்டன் பிராண்ட்லேருந்து ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜும் ப்ளஸ் வந்து ஆங்கியோலேருந்து ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜும் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜஸோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவில் நமக்கு வந்திருக்கிற மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSB40 அப்படிங்கிற சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸும் அண்டு இதுக்கு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கிறது NSW020 அப்படிங்கிற 6.5 inches ஆக்டிவ் சப்வூஃபரும் வந்து இதுக்கு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வரக்கூடிய சேட்டலைட் டைப் ஸ்பீக்கர்லேயே இவங்க வந்து 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம வந்து சேட்டலைட்டில் வந்து இப்போ வந்து NSB41 சீரீஸ் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. இந்த மாடல் வந்து NSB40 ஒரு லைக்லி நியூ கண்டிஷனில் தான் நம்மக்கிட்ட வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸுமே வந்து 6 ஓம்ஸில் 100 வாட்ஸ் பவரில் கொடுத்துருப்பாங்க. சேம் 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப்பில் அண்ட் இதில் வந்து 3 inches ஒரு மிட் பேஸ் டிரைவும் ஒரு 0.5 inches ஒரு ட்யூட்டரும் கொடுத்துருப்பாங்க ஹை ஃப்ரீக்குவன்சிக்காக. ஸோ ஒரு சேட்டலைட் டைப் ஸ்பீக்கரில் 2-way வரும்போது நமக்கு வந்து ஹியரிங் லெவல் வந்து நல்லாவே இருக்கும். அண்டு இந்த ஸ்பீக்கருக்கு வந்து நான் மேட்ச் பண்ணியிருக்கிற சப்வூஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NSB40 நம்ம வந்து மேட்ச் பண்ணலை, NSW020. இந்த சப்வூஃபர் 6.5 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபர். அண்டு இந்த சப்வூஃபரோட RMS பவர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 45 வாட்ஸில் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க RMS பவரு. அண்டு இந்த சப்வூஃபரோட பஞ்ச் வந்து பார்க்கும்போது ஒரு காம்பேக்டான ரூமுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறதுனால 6.5 inches ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து இது கூட அவைலபிளாக இருக்குது. அண்டு இந்த யமஹா 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 rupees நம்ம வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து கேன்டன் பிராண்ட்லேருந்து 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ். கேன்டன் பிராண்டோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்டன் சினிமா 95 அப்படிங்கிற மாடல். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணணும் ஆர் ப்ரைஸ் செக் பண்ணணும் இதனுடைய ஃபுல் டீட்டெயில் மீனிங் அப்படின்னாலும் நம்ம கூகுளில் ஜஸ்ட் கேன்டன் சினிமா 95 அப்படின்னு அடிச்சிங்கனாலுமே வந்து இதனுடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு வந்து வியூ ஆகும். அண்ட் இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேட் இன் US. லாஸ்ட்டாக ஆன்லைன் இந்த மாடலோட சேலான ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,000 to 60,000 வரைக்கும் இந்த 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து சேலாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து 2-way க்ளோஸ்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து க்யூப் சைஸில் தான் வரும், க்யூப் சைஸ்லேயே வந்தாலும் பட் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்து இவங்க மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான காஸ்ட்டு தான் அந்த 57,000 ஒர்த்தான ஒரு ஸ்பீக்கர்ஸ் தான் இந்த கேன்டன் சினிமா 95. இதில் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர் டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் 3 inches பேஸ் டிரைவ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 1 inches மெட்டல் ட்யூட்டரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2-way தான் இவங்க வந்து மேட் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஸ்பீக்கரோட வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் பவரில் வித் 8 ஓம்ஸ் இம்பிடன்ஸில் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து இந்த ஸ்பீக்கரை வந்து இவங்க மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம், ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, ஹேங் பண்ணுறதுக்கும் ஈஸியான ஒரு பொசிஷன் அவர் மேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பீக்கர்ஸை. அண்டு இந்த 100 வாட்ஸ் 8 ஓம்ஸ் இம்பிடன்ஸுங்கிறது இந்த 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜ் இது சேம் அதுதான் ஸ்பெசிஃபிகேஷன். அண்டு இந்த ஒரு ஸ்பீக்கரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 grams வருது. நல்லா வெயிட்டாகவும் சாலிடாகவும் மேக் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு இதனுடைய பேக் சைடு வியூவிங்கில் பார்க்கும்போது ப்ரெஸ்ஸிங் டைப்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு வயரை இன்செர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, லுக் லைக் நல்லாயிருக்கு. இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் கூட வரக்கூடிய சப்வூஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்டனோட 8 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 inches சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் ஊஃபரை வந்து பாக்ஸ்க்கு உள்ளேயே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க, ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் மட்டும் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க, பேக் சைடில் வந்து ஆம்போட போர்டை வந்து போர்ட் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபரோட டிரைவ் வந்து நம்மளால் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ யமஹா எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் போர்ட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு ஸ்பீக்கர் டிரைவ் பார்க்கலாம், சப்வூஃபர் டிரைவ் பார்க்கலாம். ஆங்கியோ பொறுத்த வரைக்கும் டவுன் ஃபயரிங்கில் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்பீக்கர் டிரைவும் பார்க்கலாம். பட் கேன்டன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சப்வூஃபர் டிரைவ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது, உள்ளேயே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்ச் வந்து 8 inches சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து இதனுடைய RMS பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 வாட்ஸ் RMS பவரில் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த சப்வூஃபரோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 Hz ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ஓவர் ரேஞ்ச் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் ஓவர் ரேஞ்ச் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா
40 ஹெர்ட்ஸ்ல இருந்து 150 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம கிராஸ் வர சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீரியோ லைனும் கொடுத்துக்கலாம், எல்எஃப்இ லைனும் கொடுத்துக்கிற மாதிரி இந்த சப்வூஃபரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கேன்டன் சினிமா 95.1 ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன். அண்ட் நம்ம கோட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 ருபீஸ் நம்ம வந்து ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்லேயே சொன்ன இந்த ஸ்பீக்கரோட ஒன் ப்ரைஸ் வந்து 57,000 வரைக்கும் சேல் ஆகி இருந்திருக்கு. நீங்கள் கூகுள் செக் பண்ணுங்கள், அப்படின்னாலும் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கிற மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கியோ. ஸோ ஆங்கியோ பொறுத்த வரைக்கும் சேம் 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ். இதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைப் கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரண்ட்டுக்கு வந்து 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய மாடல் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது SKF390 அப்படிங்கிற மாடல். இதில் வந்து நம்ம 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப். இதில் வந்து ஒரு 3 inches பேஸ் டிரைவும் 0.5 inches ஒரு சில்க் டோன் டியூட்டரும் கொடுத்துருவாங்க. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட்டு ஸ்பீக்கருக்கான ஸ்பெசிஃபிகேஷன். அண்ட் தென் சரவுண்டு ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப் தான். இதனுடைய மாடல் நம்பருமே SKF சேம் 319 வரக்கூடிய மாடல் தான். இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 6 ohms 120 வாட்ஸ் RMS பவரில் கொடுத்துருக்காங்க. அண்டு சென்டர் சேனல் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் சேனல் ஸ்பீக்கருக்கும் சேம் SKF 390 மாடல் தான். இதனுடைய வாட்ஸுமே வந்து சேம் 6 ohms 120 வாட்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5.1 ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து 2-way பேஸ் ரிஃப்ளெக்ஷன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் எல்லாமே வந்து நம்ம ஹேங் பண்ணுற மாதிரியான பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கியோ ஸ்பீக்கர்ஸுமே ஆங்கியோ ஸ்பீக்கரில் சென்டர் சேனல் ஸ்பீக்கர் மட்டும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க சென்டர் சேனல் ஸ்பீக்கர்லேருந்து வாய்ஸ் தெரியல, வாய்ஸ் த்ரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு, பட் நல்லா சாலிடாக மேக் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது ஒரு காம்பேக்டான ரூம். இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த்தாக இருக்கும். அண்ட் தென் சப்வூஃபர். சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் 10 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபர். மாடல் நம்பர் SKW580 அப்படிங்கிற மாடல். RMS பவர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்வூஃபருக்கு 160 வாட்ஸ் பவரில் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டைரெக்ட்லி ஒரே ஒரு லைன் இன் மட்டும் தான் நம்மளால் கொடுக்க முடியும். இதில் வந்து வால்யூம் கண்ட்ரோலர் மட்டும் தான் அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் வந்து நம்ம ஏவி ரிசீவர் வழியாக தான் கட் ஆஃப் பண்ணிக்கிறணும். அண்ட் இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் 10 inches ஒரு சப்வூஃபர் டிரைவ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டவுன் ஃபயரிங்கில் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் 6 volts ரிஃப்ளெக்ஷன் போர்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆங்கியோட 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜோட ஸ்பெசிஃபிகேஷன். ஆங்கியோ 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கணும், நம்ம கோட் பண்ணியிருக்கிறது 16,000 ருபீஸ்க்கு வந்து கோட் பண்ணியிருக்கோம். நார்மலாக வந்து ஒரு 10 inches சப்வூஃபர் எடுக்கிறோம் அப்படின்னாலே வந்து மினிமம் 13,000 to 15,000 ரேஞ்சில் தான் வந்து யூஸ்டு ப்ராடக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பட் நமக்கு வந்து ஒரு 16,000 ருபீஸ்க்கு 10 inches சப்வூஃபர் ப்ளஸ் 5 speakers கிடைக்கும்போது 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜோட கண்டிப்பாக வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த 3 brand ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது. லைக் 6.5 inches ஆக்டிவ் சப்வூஃபர் அண்ட் 8 inches ஆக்டிவ் சப்வூஃபர் தென் 10 inches ஆக்டிவ் சப்வூஃபர் இருக்குது. லோ பட்ஜெட்டில் எனக்கு வந்து ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து நல்ல குவாலிட்டியில் வேணும்னு சர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். RLC வந்து ஏவி ரிசீவர் இருக்குது, எனக்கு வந்து ஒரு 5.1 ஸ்பீக்கர் பேக்கேஜ் வேணும் பட் குவாலிட்டியோடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த 3 brands வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ரைஸ் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிவிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள், வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து சென்னைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, நியர்பையில் இருந்தீங்க அப்படின்னா வந்து டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் நியர்பையில் இருக்கிறீங்க அப்படின்னா வரும்போது உங்களுடைய ரிசீவர் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ரிசீவரை கனெக்ட் பண்ணி பார்த்து இந்த 3 brand கனெக்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வேவாகவும் இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர் ஸ்பீக்கர்ஸ் சப்வூஃபர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அரேஞ்ச் பண்ணி தரதோடு அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஹோம் தேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.